எல்லா நண்பருக்கு வணக்கம். இன்றைக்கி பூஸ்ட் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, கமெண்ட்ஸில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பூஸ்ட் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு. சர்க்கரை 3.5 கிலோ எடுத்திருக்கேன் நான். தண்ணி ஒரு லிட்டர் போல் ஊற்றணும். 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஊற்றலாம். ஊற்றி நல்லா கொதி வைக்கலாம். அதேமாதிரி கடலை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பூஸ்ட் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ கட்டி இல்லாமல் வரும். அப்படியே போடும்போது கட்டி வந்துடும். நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் நம்ம போட்டு நல்லா கிண்டிடுவோம். கிண்ட நல்லா உங்களுக்கு வந்து டைட் ஏறும். நெய் நம்ம சர்க்கரை எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு நெய் எடுத்துக்கணும். 3.5 கிலோ சர்க்கரை போடுறோமோ 3.5 கிலோ நெய் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அடிக்கடிக்க டைட்டாக நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து டைட் பண்ணிக்கலாம். வேறு நெய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து டைட் பண்ணிக்கலாம். இதுவே கம்மியாக போடலாம். 2 கிலோ சர்க்கரைக்கு ஒரு 250 பூஸ்ட் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 250 கடலமாக போட்டு கூட அடிக்கலாம். நான் 3.5 கிலோ சர்க்கரை போட்டுக்கிறேன். அதனால் போட்டுக்கொண்டு கம்மியாக போடுறது கம்மியாக போட்டுக்கலாம். நல்லா அது மாதிரி டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கொடுத்து டைட் பண்ணிக்கலாம். முந்திரி டேஸ்ட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம். உள்ள நான் முந்திரி போட்டிருக்கேன். 1/2 கிலோ முந்திரி உள்ளே போட்டு நம்ம அடித்தோம்னா அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்றும் போட்டலாம், இல்லைன்னா வேண்டாம், அப்படியே கூட அடிச்சிடலாம். அதே மாதிரி இதுக்கு பாதாம் கூட போட்டு உள்ளே கட் பண்ணி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். இன்றைக்கி புறா நெய் விட்டாச்சு. இது எப்படி பார்த்தா 20 நிமிஷம் ஆகும் அடிக்கிறதுக்கு. நான் குயிக்கம் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபாஸ்ட்டாக நல்லா அந்த மாதிரி அடிச்சு நேர்ந்தோம்னா டைட் பதம் வந்துடும். டைட் பதம் வரும்போது நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆகி வந்துனது. அதெல்லாம் நெருக்கி டைட் ஆயிடுச்சு. மேலே வந்து பருப்பு போடுறதுனால பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் கட் பண்ணி போடுறதுக்கு பாதாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்தளவுக்கு டைட்டு ஏறும். நல்லா அந்த அளவுக்கு சின்ன அடிச்சுக்கலாம். ஓரளவுக்கு டைட் ஆயிடுச்சு. இந்த டைட் வந்தால் போதும். நம்ம பாதாம் கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பூஸ்ட் பருப்போடு சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ட்ரையில் அள்ளி போட்டு பேலன் போட்ட வேண்டியதான். இவ்வளோதான் பூஸ்ட் பருப்பு ரெடி. நம்ம ஒரு 2 ஹவர் 3 ஹவரில் கட் பண்ணலாம் பருப்பி. பாதாம் வந்து இந்த மேலே தூக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்வீட்டோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.